보른지다. ஆதி தம்பி சொல்ல சொன்னாரா? ஆமா குருஜி. என்ன விஷயம்? எல்லாம் அந்த லிங்கத்தோட திருவிளையாடல். வாங்க அம்மாவை போய் பார்ப்போம். அதோ அம்மா அங்க இருக்காங்க, வாங்க போய் சொல்லுவோம். அம்மா, என்ன குருஜி, இன்னும் கல்யாணமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆதி மித்ரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கிளம்பணும். நான் கிளம்பலம்மா, உங்ககிட்ட மித்ராவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காகத்தான் உங்களை தேடி வந்தேன். என்ன குருஜி சொல்றீங்க, மித்ராவை பத்தி என்ன பேசணும்? மித்ராவோட ரேகையும் பார்வதியோட ரேகையும் ஒரே மாதிரி இருக்குன்னு அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா? அது விஷயமா பேசணும். எங்கிட்ட சொன்னத இப்ப இவங்க கிட்ட சொல்லுங்க. சரிங்க குருஜி.
யாரா இருக்கும்? ஓபன் பண்ணி பார்த்தலாம். உள்ள வரலாமா? வாங்க ஆண்டி. வணக்கம் குருஜி. உள்ள வாங்க ஆண்டி. குருஜி கூட்டிட்டு வந்தது ஓகே, இந்த ஆளை எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. மனசெல்லாம் ஒரே திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன பண்றது? அனி, 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 நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இன்னையோட மித்ராக்கு எண்டு கார்டு போடுறோம். அனி, உங்க பெருவிரல் கைராகி இதுல வைங்க. என்ன நீ அப்படி யோசிக்கிறீங்க? சீக்கிரம் உங்க பெருவிரல் ரேகையை வைங்க. இப்ப எதுக்கு சின்ன ரேகை எல்லாம் வச்சுக்கிட்டு? அன்னைக்கு ரேகையை வச்சு மித்ராவோட ஜாதகம் போலி ஜாதகம்னு நம்மளால நிரூபிக்க முடியல. நீ இன்னைக்கு அதை நம்ம நிரூபிக்க போறோம். அதுக்காக தான் நீ இது சீக்கிரம் உங்க கைராகையை வைங்க. ஏ ரேகையும் மித்ரா ரேகையும் ஒன்னாதான் இருக்குன்னு குருஜி அன்னைக்கே சொல்லிட்டாரு. இப்ப எப்படி நிரூபிக்க முடியும்? ஏன் மித்ரா அங்கேயே நின்னுட்டு இருக்க? இங்க வா, குருஜி உன்னை பார்க்க தான் வந்திருக்காரு. முகூர்த்தத்துக்கு முன்னாடி உன்னோட ஜாதகத்தை இன்னொரு தடவை பார்க்கணும்னு சொல்றாரு. அதனால்தான் அன்னைக்கு மாதிரி உன் விரல் ரேகை பேரு எல்லாமே வேணும்னு சொன்னாரு.
ஐயோ, உன்ன தெரிஞ்சிருமோ? மேடம், உங்க பெருவிரல்ல ஒட்டி இருக்கிற ஸ்கின் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுங்க. ஜாஜா, இது ஸ்கின் ஸ்டிக்கர் எல்லாம் இல்லங்க. உங்க விரல பாருங்க மேடம். இந்த ஸ்ப்ரே பட்டு ஸ்டிக்கர் பொரிஞ்சிட்டு இருக்கு. அது ஸ்கின் ஸ்டிக்கர் எல்லாம் இல்ல, அது காஸ்மெடிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணல, அதுல ஏதாவது ஒட்டி இருக்கும், வேற எதுவும் இல்ல. அப்ப அத கிளீன் குருஜி. குருஜி, குருஜி, இது பார்வதியோட கைரேக.
அன்னைக்கும் இன்னைக்கும் பார்வதி ரேகை ஒரே மாதிரி தான் இருக்கு. மித்ராவோட ரேகையில் மட்டும்தான் மாற்றம் இருக்கு. பார்வதியோட ரேகை மட்டும்தான் இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருது. மித்ரா ரேகைக்கும் இந்த ஜாதகத்துக்கும் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை குருஜி. அப்போ இத்தனை நாளா பார்வதியோட ஜாதகத்தை தான் மித்ரா தன்னோட ஜாதகம்னு பொய் சொல்லி அம்மாவை நம்ப வச்சிருக்காங்க. அப்படிதானே குருஜி? ஆமா அப்படிதான்.